குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் ஒரு பறவை, அதாவது அந்த பறவை வந்து எப்போவுமே காக்காவை பார்த்து கேலி பேசிச்சான், பஞ்சவர்ண கிளி, அதை பற்றி எவ்வளோ அழகாக இருக்கு, எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குது, நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே அது நேராக போய் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய காகத்துக்கிட்ட சொல்லிட்டான். நீ இப்படி சொல்லிட்டா எனக்கு நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லையாட்டுக்கு, என்னால் என்ன பண்ண முடியும், நான் இவ்வளோ தான் பறக்க முடியும், இப்படி தான் இருக்க முடியும், ஏன்னா என்னை இப்படி கிண்டல் பண்ணிவிட்டாளேன்னு சொல்லித்தான். அப்படியா, சரி நீ ஒன்று பண்ணு, நேராக அங்கே இருக்கு பார்த்தியா கழுகு, ஆமாம், அந்த கழுகின் மேலே அதோடைய கழுத்துக்கிட்ட போய் நேராக கடிச்சுக்கோ, அது பறக்கும், அது எவ்வளோ தூரம் பறக்குதோ அவ்வளோ தூரம் பறக்கட்டும், மேலே பறந்து கீழே இறங்குற வரைக்கும் நீ வந்து அதை விடப்படாது, ஐயோ அது ஏதாவது பண்ணி எடுத்தா, ஒன்றும் பண்ணாது, நீ பண்ணுறத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். நேராக போச்சான் கழுகுடைய கழுத்துக்கிட்ட, இப்படி கடிச்சுதான், அது இப்படி எப்படின்னு பண்ணிச்சான், பறந்து இது எப்படியோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரத்துக்கு மேலே காக்கா பறக்காதுன்னு சொல்லிட்டு மேலும் அது உயரத்தில் பறந்துதான், காக்கா விடவே இல்லை, மேலும் உயரத்தில் பறந்தது காக்கா விடவே இல்லை, மேலும் உயரத்தில் பறந்தது காகம் விடவே கிடையாது, அந்த உயரத்தில் பறந்து மேலிருந்து கீழே பார்த்து தான், இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி பறந்ததே கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துதான், ஆஹா இவ்வளோ உயரத்தில் எந்த என்னுடைய சார்ந்த யாருமே பறந்துருக்க மாட்டான், நான் பறந்துருக்கனே சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் சொல்லித்தான், யாரும் பார்க்காத நிலையை நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதற்கு பெற்ற உடனே அந்த கூட இருந்த காக சொல்லித்தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கவலைப்பட்டியே பார்த்தியா, இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுற, இதே மாதிரி தாங்க கவலைப்படுவோம், ஆனால் அந்த காகம் எப்படி போய் கழுகின் கழுத்தில் உட்காந்துதோ அதே போன்று நம்ம இறைவனுடைய காலை கட்டியாக பிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம மேலே 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 நிலைக்கு அவர் கொண்டு வந்து நிச்சயமாக நம்மளுடைய கவலைகளை தீர்ப்பார். அதுக்கப்புறம் திரும்பி நம்மளே சொல்லுவோம், அடாடாடாடாடாடா இப்படி பார்த்தியா, நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம். இது நிச்சயம் அனுபவபூர்வமாக நிறையா பேருக்கு உணர்ந்திருப்பா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லி கேட்கறது உண்டு. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.